ஹலலூயா பிரேஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலே நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் புலங்கள் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நாம் வீடுகளில் கூடி தேவனை ஆராதிக்க ஒரு மனதோடு அமர்ந்திருக்கிறோம். இந்த நாள் ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்தபடியாக எல்லாரும் பயபக்தியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நம்ம எந்த இடத்துல கூடியிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, என் நாமத்தினாலே எந்த இடத்துல கூடுகிறீர்களோ அவருடைய நாமத்தின் நிமித்தமாக அவரை தொழுது கொள்ளும்படியாய் அவரை ஆராதிக்கும்படியாக எங்க கூடினாலும், அது வனாந்தரமான இடமா இருக்கலாம், அது வீடா இருக்கலாம், அது சபையா இருக்கலாம், வேற எந்த இடமா இருக்கலாம், எந்த இடத்துலையும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ண தேவன் இந்த காலை வேளிலே நம்ம அத்திலே அசைபாடும்படியாக எல்லாரும் ஆயில திறந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாக பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. நீங்க வந்தால் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடினால் போதும், எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளும் உடைக்கப்படும், எல்லா சூழ்நிலைகளும் மாறப்படும், எங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், எங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும், எங்க வாழ்க்கையில சுகம் பலன் உண்டாகும், எங்க குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, அசைவாடுவீராக, அசைவாடுவீராக அப்பா. அல்லேலூயா, எல்லாரும் ஒரு மனதோடு சேர்ந்து அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமசய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமசய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், எங்களை ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இந்த காலை ஆராதனை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு இணைந்து இந்த ஆராதனையில உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உம்மை பாடி மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாமே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. அவர்கள் வீடு முழுவதும் உங்கள் மகிமையால் மூடப்படட்டும். கர்த்தர் இதனால் எங்களோடு இடைவிடுங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆராதனை வேலை
நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாங்கள் கேட்கிற வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் அமைய கர்த்தரங்களுக்கு கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஒவ்வொரு நேரங்களும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மையாய் உண்மை ஆராதிக்க கூடாதபடி சிந்தைகளையும் ஆண்டவரே எண்ணங்களையும் திசை திருப்புகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கும் எங்கள் யாவரையும் முற்றிலும் விளக்கி எங்களை காத்துக்கொள்ளும். உமை பாடி மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபித்தார். எல்லா துதிக்கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களு நல்ல பிதாவே, ஆமென். கர்வோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலையும் நம்ம எல்லாரும் இணைந்து தேவ நாமத்தை பாடி நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் உங்களை நான் பார்க்க முடியாது, நீங்கள் தானே பார்த்துட்ருக்குறீங்க. பரவாயில்ல, உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களோடு இணைந்து ஆராதிப்பதில் மிகுந்த சந்தோஷம். எல்லாருக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி அன்று நாமத்தை மயப்படுத்துவோம். துதிபலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், இந்த உலகையாளும் தெய்வம் நீரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் என்னை நேசித்தீர் ஆண்டவரே, என்னிடத்திலே ஒரு நன்மையும் இல்லை ஆனாலும் என்னை உயர்த்தினீர், தகப்பன போல் என்னை சுமக்கிறீர், தாயை போல் என்னை தேற்றுகிறேன், உண்மையே நான் ஆராதிப்பேன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, சுமந்தீரையா என்னை தேற்றினீரே, சுமந்தீரையா என்னை தேற்றினீரே, ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை 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 ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எல்லாரும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி, பிறந்த நாள் முதலாய் எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டேன், ஒரு கண்ணும் என் மேல இரக்கமாய் இருந்ததே இல்லை, ஆனாலும் அப்படிப்பட்ட நேரத்தில் பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உங்க மகனாக மகளாக எங்களை மாற்றினீரே. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கம்
இருந்ததில்லை பிழைத்திரு என்று என்னை தூக்கி நீரே உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டி பிழைத்திரு என்று என்னை தூக்கி நீரே உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டி பிழைக்க செய்தீர் என்னை ஏற்றுக்கொண்டி பிழைக்க செய்தி என்னை ஏற்றுக்கொண்டி ஆராதனை உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா ஆராதனை உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லப்பா உங்க அன்பிற்கு அளவே இல்லை உமது காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றுகிறது என்னை உயரத்திலே வைக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உமது காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும் என்று சொல்லி உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே என்னை உயரத்திலே நிறுத்தியதே ஆராதனை எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா ஆராதனை உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா அல்லேலூயா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம் இப்பொழுதும் கூட ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி என் கொம்பை உயர்த்தினீரே என் தலையை உயர்த்தினீரே வெட்கப்பட்டு போவதில்லை நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்ன சூழ்நிலை எங்களை நெருக்கினாலும் எப்பேற்பட்ட நிலைமையிலே நாங்கள் தள்ளப்பட்டாலும் ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை காரணம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்திற்கு நன்றி செலுத்தி இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்தவர் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் ஆனாலும் நம்மை மேற்கொள்ளுகிற அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்து நம்மளை ஜெயம் பெற செய்வார் அல்லேலூயா எல்லா சந்தோஷமாய் பாடி வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுவோம் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக நம்முடைய புலம்பலை களிப்பாக மாற்றுகிறவர் ஆனந்த தைலத்தால் நம்முடைய தலையை நிரப்புகிறவர் நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்கிறவர் அவருடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா
என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ளுகிற அதிகாரம் இல்லை, உன்னை மேற்கொள்ள முடியாது. பயப்படாதீங்க, எதற்கும் கலங்க வேண்டாம். நம்மை காக்க நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் அவர் பெரியவர். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கையை தட்டி, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் முழு பலத்தோட சந்தோஷமாக கையை தட்டி பாடுறீங்களோ, உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துலையும் தலை குனிந்து போக விடமாட்டார், வெட்கப்பட்டு போக விடமாட்டார். நம்முடைய புலம்பலை களிப்பாக மாற்றுகிற ஆண்டவர். ஆனந்த தைலத்தினால் இந்த காலை வேளையில் நம்முடைய தலைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ண, எல்லாரும் முழுமனதோடு கூட புலம்பலை களிப்பாக மாற்றுகிறே, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறே. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறே, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு எல்லாரும் அறிக்கை செய்வோம், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்ப எல்லாரும் அறிக்கை செய்ய போறோம், எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கிறார், என் தலையை உயர்த்துவார். நிச்சயமாக நம்முடைய தலையை உயர்த்துகிற ஆண்டவர், விசுவாசத்தோட என் தலை உயர்த்தப்படும்,
என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் என் கூட உண்டு. எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாக. எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஒவ்வொரு நாளும் நம்மளை காத்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட உண்டு. எல்லாரும் அந்த தேவாதி தேவனை உயர்த்தும்படியாய், அந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்தும்படியாக எல்லார் இருக்கிற இடங்களிலே அப்படியே கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கிருபை நிறைந்த ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான தேவனே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ நல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன உன்னதமான தேவனே, உன்னதங்களை வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் தேடுகிறோம். ஹாலேலூயா. எங்களுக்காக தம்மையே அர்ப்பணித்தீரே, நாங்கள் ஜீவனோடு இருப்பதற்காக நீர் ஜீவனையே கொடுத்தீரே, நாங்கள் சுகபலத்தோடு வாழும்படியாக உம்முடைய தழும்புகளால் எங்களை சுகமாக்கினீரே, எங்களுக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டவரே. உங்க நாமத்திற்கு ஸ்தோத்திரம், உங்க நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் பூரண அழகுள்ளவராயிருந்து நமக்காக தம்முடைய அழகையெல்லாம் இழந்தார். நமக்காகவே அவர் பாடுபட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்தார். நமக்கு வரவேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல வந்ததா. எல்லாரும் அவர் மேல வைத்து அன்பை நினைத்தவர்களாய் அந்த கல்வாரி நாயகனை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் உண்மையே தேடுவோம், உண்மையே நோக்கி பார்க்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. மாணிக்கம் மன்னானதே, பரிசுத்தம் பாவமானதே. மாணிக்கம் மன்னானதே, பரிசுத்தம் பாவமானதே. உண்மை பொய்யானதே, எனக்காய் உயிர் கொடுத்ததே. உண்மை பொய்யானதே, எனக்காய் உயிர் கொடுத்ததே. என் உயிரே, என் உயிரே, என் உயிரே, என் ஆசை என் வாஞ்சையும் நீரே. என் உயிரே, என் உயிரே, என் உயிரே, என் ஆசை என் வாஞ்சையும் நீரே. உமை தேடுவே, உமை நாடுவே, என்றென்றும் உமை பாடுவே. என் மீட்பரே, என் மேய்ப்பரே, உமக்காக உயிர் வாழுவே. உமை தேடுவே, உமை
உமை நாடுவே, என்றென்றும் உமை பாடுவே. என் மீட்பரே, என் மேய்ப்பரே, உமக்காக உயிர் வாழுவே. நான் உமக்காக உயிர் வாழுவே. அழகான லீலி புஷ்பம் காலால மிதிக்கப்பட்டது. அவர் படைத்த கைகளே, படைத்தவரையே அடித்தது. நமக்காக அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நமக்காக காலால் மிதிக்கப்பட்டார். நமக்காக முகத்திலே காரி துப்பப்பட்டார். நமக்காக எல்லா மகிமையும் இழந்தவராய், வல்லமைகளை இழந்தவராய், தம்முடைய வார்த்தையினாலே காற்றும் கடலும் அடங்கி போனது. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் சாதாரணமான மனிதருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். காரணம், உங்கள் மீதும் என் மீதும் அவர் வைத்த அன்பின் நிமித்தமாகவே. எல்லாருடைய அன்பை நினைத்து லீலி புஷ்பம் காலாலே மிதிக்கப்பட்டதே. அழகான லீலி புஷ்பம் காலாலே மிதிக்கப்பட்டதே. அவர் படைத்த கைகளே, படைத்தவரை அடித்ததே. அவர் படைத்த கைகளே, படைத்தவரை அடித்ததே. என் உயிரே, என் உயிரே, என் உயிரே, என் ஆசை என் வாஞ்சையும் நீரே. என் உயிரே, என் உயிரே, என் உயிரே, என் ஆசை என் வாஞ்சையும் நீரே. உமை தேடுவே, உமை நாடுவே, என்றென்றும் உமை பாடுவே. என் மீட்பரே, என் மேய்ப்பரே, உமக்காக உயிர் வாழுவே. நான் உமக்காக உயிர் வாழுவே. எல்லர் கரங்களை உயர்த்தி, என் உயிரான தெய்வமே, என் உயிரே, ஆண்டவரே, எங்களுக்காக தம்முடைய உயிரவே தந்தவர், எங்கள் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்த தம்முடைய ஜீவனையே கொடுத்தீரே. உங்கள் அன்பிற்கு அளவே இல்லை ஆண்டவரே. உங்க அன்பிற்கு ஈட இணை இல்லவே இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உங்க அன்பு விலையேற பெற்றது. உங்க அன்பு அளவில்லாதது. என் மேல நீங்க வச்ச அன்பிற்கு அளவே இல்லை. அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் ஏதோ நல்லவர்கள், நாங்கள் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிறோம், பாடுகிறோம், ஆராதிப்போன்னு நம்பி எங்களை தெரிந்து கொள்ளாமல் எங்க மேல வச்ச கிருபையினால் எங்களை தெரிந்து கொண்டீரே. எங்க மேல நீங்க வச்ச கிருபை பெரியதப்பா. ஒரு நன்மையும் எங்களிடத்தில் இல்லாதிருந்தோம், ஒரு நன்மையும் எங்களிடத்தில் இல்லை. ஆனால் எங்களை நேசித்தீரே, ஆனால் எங்களை நேசித்தீரே, எங்களை தேடி வந்தீரே. உங்க நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு, நாங்கள் நிற்பதற்கு, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு இதுவரைக்கும் எங்களை காத்த கிருபை, இதுவரை எங்களை பாதுகாத்த கிருபை, இதுவரைக்கும் எங்களை போஷித்த கிருபை, இதுவரைக்கும் எங்களை நிற்க பண்ணின கிருபை, எங்களுக்குள்ள விசுவாசத்தை வைத்த கிருபை எங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாக தேவையாண்டவரே. உங்க கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. உங்க தயவு இல்லாம எங்களால நிற்க முடியாது.
உங்க கிருபை எங்களுக்கு வேணும்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தாழ்மையுள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நாங்கள் வாசிக்கிறோம் இந்த காலை வேளையில எங்களை ஆண்டவரே முழு மனதோடு முடி சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பணமோ எங்களுடைய படிப்போ எங்களுடைய பேரோ புகழோ எதுவுமே இல்லை, எல்லாமே உங்க கிருபை தான், எல்லாமே உங்க கிருபை தான். உங்க கிருபை இல்லாம எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம எங்களால் நிற்க முடியாது ஆண்டவரே. உங்க கிருபையால கர்த்தரங்களை இன்னும் ஒரு விசையாய் கர்த்தரங்களை நிரப்புவீராக. இன்னும் எங்களுக்கு உங்க கிருபை அதிக அதிகமா வேணும் ஆண்டவரே. இன்னும் உங்க கிருபை எங்களுக்கு அதிகமா வேணும். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி மோசே ஜெபிக்கிறார். இந்த காலை வேளையில் நாங்களும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ. எங்களுக்கு தேவையானது ஒன்னே ஒன்று, அது பணம் அல்ல, அது மனிதர்கள் அல்ல, அது எந்த ஒரு வேற பொருளும் அல்ல, உம்முடைய கிருபை ஒன்றே ஒன்று. உங்க கிருபை இருந்தா போதும், எங்க வாழ்க்கையில எது இல்லாம போனாலும் பரவாயில்ல, உங்க கிருபை இல்லாம எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. அந்த கிருபையை வாஞ்சித்தவர்களா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எல்லாரும் காலையிலே எழுந்தவுடன் எங்களை ஒவ்வொரு நாளும் உங்க புது கிருபை எங்களை தாங்குகிறது ஆண்டவரே. வாழ்நாளெல்லாம் எங்களை மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துகிறது. நிர்மூலமாகாமல் இதுவரைக்கும் எங்களை காத்தது உங்க கிருபை. பலவீன நேரங்களிலே எங்களை பலப்படுத்தினது உங்க கிருபை. உங்க கிருபை ஒன்றே எங்களுக்கு போதாண்டவரே. ஹல்லேலூயா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தி பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா, என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை
இல்லாம வாழ தெரியாதையா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது ஆண்டவரே உங்க கிருபை இல்லாம என்னால நிலைக்க முடியாது எங்களுக்கு வாழவும் தெரியாது ஹல்லேலூயா எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒருபோதும் ஒடுங்கி போக மாட்டோம் நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி மான்களின் கால்களை போல பெலனாய் ஓட செய்தீரே உயர்ந்த கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா எல்லார ஆண்டவரே பார்த்து சொல்லலாமா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நான் நிற்பதும் உங்க கிருபைதா நான் நிலைப்பதும் உங்க கிருபைதாம் நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா ஆமாண்டவரே உங்க கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாது உண்மை என்னன்னா உங்க கிருபை இல்லாம எங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியாது ஆண்டவரே உங்க கிருபையினால கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புவீராக இப்படி கிருபையினால் எங்கள் நிரப்பும் இந்த உலகத்திலே அநேக துர்ச்செய்திகளை நாங்கள் கேள்விப்படும் போது உமக்குள்ளே எங்களை பலனாய் நிறுத்துவது எங்களுக்குள்ள தைரியத்தை தருவது எங்களுக்குள்ள விசுவாசத்தை வைப்பது உங்க கிருபை தான் உங்க கிருபைதான் இமட்டு மாயங்களை காத்தீரே இமட்டு மாயங்களை வழி நடத்தினீரே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களுக்கு சுகப்படுத்தினீரே எங்களை பலப்படுத்தினீரே எங்களை தைரியப்படுத்தினீரே தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடும் எங்களை கர்த்தர் நடத்துவீராக இந்த காலை வேளையிலே நாங்கள் கொஞ்ச நேரம் உம்முடைய சமூகத்தில் கூடி உமை பாடி ஆராதிக்க தேவனாகிய கர்த்தரங்களை கொடுத்த மேலான ஈவுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து மீதம் இருக்கிற ஒவ்வொரு நேரங்களையும் உம்முடைய கர்த்தரே அர்ப்பணிக்கிறோம்
தேவனாகிய கர்த்தர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக, வழி நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே எங்கள் ஆராதனை எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் மறுபடியும் அதே வருது, உங்களை பார்ப்பதில்லைன்னு அப்படியே வருது. நான் இப்போ வெறும் செல்ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் தான் நீ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த காலவெளியிலே உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில், அவங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகளை மட்டும் சொல்லி சில ஜப குறிப்புகளுக்காக நம்ம ஜபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். நமக்கு இன்றைக்கு மாலை வேளையிலே நமக்கு சரியாக 7 மணிக்கு நமக்கு ஆராதனை உண்டு. அதனால் எல்லாரும் தயவாக எல்லாரும் கலந்து கொள்வோம். சிலர் கேட்கலாம், காலையிலேயே பேசாமல் இந்த மாதிரி இந்த கூகுள் மீட்லேயே மீட்டிங் வச்சிடலாமல அப்படின்னு சிலர் யோசிக்கலாம். நல்லா கவனிங்க, நான் வீட்டில் உட்காந்து கையை தட்டி பாட்டு பாடினா உங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்காது. இப்போது வந்து சபையில் வந்து நல்லா கீபோர்டெலாம் போட்டு நல்லா எஃபெக்டாக நல்லா பாட்டு பாடி நல்லா ஆராதிச்சு இந்த மாதிரி அந்த கூகுள் மீட்டில் நடத்த முடியாது. அதனால தான் காலையில் நம்ம எல்லாரும் இசையோடு கலந்து நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்காகத்தான் இதை செய்கிறோம். மாலை வேளையிலே நாம் ஒன்று சேர்ந்து அந்த கூகுள் மீட்டில் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை வார்த்தைகளை கேட்கலாம். இன்றைக்கு மாலையில் எல்லா ஜனங்களும் கலந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நாளைக்கு திங்கட்கிழமை வாலிபர்களுக்கான சிறப்பு ஆராதனை, வாலிபர்கள் எல்லாரும் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம். வாலிபர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ளணுமா, நாங்கள்லாம் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குற உங்களுக்கு அனுமதி உண்டு, நீங்களும் கலந்து கொள்ளலாம். முக்கியமாய் வாலிபர்கள் கட்டாயமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, புதன்கிழமை நமக்கு எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். அடுத்தது வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான கூட்டம், பெண்கள் எல்லாரும் கலந்து கொண்டு, திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்கள் எல்லா பெண்களும் நீங்கள் கலந்து கொண்டு அவனுடைய சமூகத்தில் பெண்களாய் கூடிய ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் கூட தொடர்ந்து மறுபடியும் ஒரு வாரம் லாக்டவுன் நீடிக்க நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். கர்த்தருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்மளால் நிற்க முடியாது, நம்மளால் வாழ முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இதுவரைக்கும் நடத்தினது அவருடைய கிருபை. சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன்லாம் மாற எல்லாரும் வேலைக்கு போக, இன்றைக்கி வேலைக்கு போகாமல் அநேக ஜனங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், அநேக ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். எல்லாருமே ஒரு சிலரை தவிர எல்லாரும் வாடகை வீட்டில் இருக்கிறோம். வீட்டு வாடகை கொடுக்கணும், வேலைக்கு போகலன்னு சொல்லி வாடகை தர வேணான்னு சொல்லி எந்த ஒரு வீட்டு முதலாளியும் சொல்ல மாட்டாங்க. அதனால் நாம் அதற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு புரிகிறது, வீட்டு வாடகை கொடுக்கவும். ஒவ்வொரு நாளும் அநேக தேவைகள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் தேவைகளே கர்த்தர் சந்திக்க வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுடைய மாவட்டங்களில் காணப்படுகிறதான எல்லா இந்த கொள்ளை நோய்களுடைய தாக்கங்களும் சீக்கிரத்தில் ஆண்டவரே குறையட்டும். ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் ஆண்டவரே இந்த வைரஸினுடைய தாக்கம் புதிதாக பரவுகிறதான அந்த தாக்கம் குறைந்து வருகிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய கோவை மாவட்டத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய கோவை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு என்னென்ன மாவட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதனுடைய தீவு தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதோ, இந்த கொரோனாவுடைய தாக்கங்கள் ஆபத்துகள் விளைவுகள் அதிகமாக இருக்கிறதோ, அந்த மாவட்டங்கள் எல்லாம் உங்கள் கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற கோவை பட்டணத்தை உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இந்த ஒரு வாரத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அடுத்த வாரத்தில் எங்களுக்கு மீண்டும் லாக்டவுன் இருக்கக்கூடாது. அடுத்த வாரத்தில் அநேக தளர்வுகள் உண்டாக வேண்டும், கடைகள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, ஒர்க்ஷாப்புகள் திறக்கப்பட வேண்டும், எல்லா தொழில்கள் தொழில் துறைகள் திறக்கப்பட வேண்டும். எங்கள் பிள்ளைகளுடைய வருமானங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த எங்களோடு இணைந்து இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய சபையின் பிள்ளைகள், எங்கள் சபையின் அல்லாத பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் கர்த்தர் பாதுகாப்பீராக. அவர்கள் வீட்டில் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவீராக. யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுகிறார்களோ, வீட்டு வாடகை கொடுக்க என்னால் முடியலை, கஷ்டமாக இருக்குது, எங்களால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் சிரமத்தின் மத்தியில் காணப்படுறாங்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவரே நீர் உதவி கரத்தை நீட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஜப நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் பலவீனமாய் காணப்படுகிறார்களோ ஒவ்வொருடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். கல்வாரி ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவர்களுக்கு விடுதலை தரவேணுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துகிறவர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை அனுப்போம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். இப்பொழுது உம்முடைய தழும்புகளிலிருந்து வடிந்த அந்த இரத்தத்தின் வல்லமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை முழுவதுமாய் குடும்பம் குடும்பமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யாருக்கும் இந்த வைரஸனுடைய தொற்றினுடைய பாதிப்பு வராதபடி உம்முடைய பிள்ளைகளின் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் பிள்ளைகள் அநேகர் வேலைக்கு போகிறார்கள் வருகிறார்கள் ஆண்டவரே, தங்களுடைய காரியங்களுக்காக வெளியே போறாங்க வராங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக, முடி மறைத்துக் கொள்வீராக. எங்கள் யாவரும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹாலலூயா. இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்றும் அநேக ஊழியர்கள் கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்கிறார்கள். ஊழியம் இல்லாமல், ஊழியம் செய்ய முடியாமல் அவர்கள் அநேக கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஊழியக்காரங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க, அநேக ஊழியக்காரர்கள் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கேள்விப்படுகிறோம். அது பாதிக்கப்பட்டதான ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக, சுகப்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் மருத்துவமனையில் எங்கெங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் ஆண்டவரே சிகிச்சை பெறுகிறார்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் ஆண்டவரே சிகிச்சை பெறுறாங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக. இனிமேல் ஆண்டவரே ஊழியக்காரர்களுடைய மரண செய்தியை நாங்கள் கேள்விப்படவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரண செய்தி நாங்கள் கேள்விப்படக்கூடாது. காலத்துக்கு முந்தைய ஆண்டவரே அந்த மரணங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த காலவில் எங்களோடு பேசும். எங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு நேராக அனுப்பித்தாரும். அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு, புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு எங்களுக்கு தடை பண்ணுகிற எல்லா சத்துனுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தின் அழித்து போடுகிறோம். எங்களுக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் தருவீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க ஆயத்தமாகவும் எல்லார் வேதத்தை திறந்து கொள்வோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைபெடும்படியாக. நான் வார வாரம் சொல்லுகிறது போல எழுத படிக்க தெரிந்தவர்கள் நீங்கள் குறிப்புகளை எடுத்து நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், எனக்கு அனுப்புங்கள். அனுப்பினாலும் பரவாயில்ல, அனுப்பாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக குறிப்பெடுத்தால் அந்த பிரசங்கம் உங்களுக்கு மனதில் பதியும். அதற்காக சொல்கிறேன். அதனால் நாம் யாவருக்கும் பிரயோஜனப்படும்படியாக வேதத்தை திறந்து கொள்வோம். ஹல்லேலூயா. முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 6 அதிகாரம். லூக்கா 6:12 அங்கே வாசிக்கும் போது, அந்நாட்களில் அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து அங்கே இரவு முழுவதும் அவர் ஜபம் பண்ணினார். அவர் ஜபிக்கிறதுக்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். இயேசு எந்த இடத்துல போய் ஜபம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா ஒரு மலையின் மேல் ஏறி. ஏன் ஒரு மலையின் மேல போய் ஏறி ஜெபிக்க வேண்டும்? இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு கண்மலை உச்சிக்கு ஏறுவோம் என்கிறதான தலைப்புல உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேசும்படியாக, பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆசைப்படுகிறேன். இருண்ட கண்டமான ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு செல்லக்கூடிய ஒரு விமானத்துல விஷப்பாம்புகள் நிறைய நிறைந்த ஒரு பெரிய பெட்டி ஒன்றை அந்த விமானத்தில் ஏற்றி சென்றார்கள். அவர்கள் கொண்டு போகும்போது ஏதோ மறந்து போய் அந்த பெட்டிக்கு பூட்டு போடாமல் விட்டுட்டாங்க. இப்போ அந்த விமானம் மேலே எழும்புகிறது. அது எழும்பும் போது லைட்டாக ஒரு ஷேக்காகி ஆன உடனே அந்த பெட்டி கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படியே இப்போ விமானம் உயர பறந்து கொண்டிருக்கு, பயங்கர வேகமாக போயிட்டுருக்கு. அந்த பெட்டி ஓப்பன் ஆனது யாருக்குன்னு தெரில. அந்த பெட்டிக்குள் இருந்ததான விஷ பாம்புகள் ஒன்றொன்றாய் வெளியே வர ஆரம்பிச்சுது. வெளியே வந்து பயணிகள் இருக்கிறதான இடத்திற்கு எல்லாம் ஊறி போக ஆரம்பிச்சுது.
அதை பார்த்த அநேகர் பயந்து போய் அநேகர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் மயக்கம் போட்டு விழுந்தார்கள். சிலர் இந்த பாம்புகள் கடிச்சிருச்சு. இப்படி பயங்கரமான அந்த விமானத்தில் அது ஆகாயத்தில் பயங்கரமான உயரத்தில் ரொம்ப வேகமாக பறந்துட்டு இருக்கு. இது உண்மையாக நடந்த சம்பவம். பறந்துட்டு இருக்கும் போது இப்படி ஒரு பெரிய அசம்பவம் இது நடந்துருச்சு. உடனே அந்த விமானம் ஓட்டுநருக்கு இந்த செய்தி போகிறது. போன உடனே அவர் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் அந்த கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நாங்கள் மாட்டிக்கிட்டோம், விஷ பாம்புகள் எல்லாம் வெளியே வந்துருச்சு, சிலரை கடிச்சிருச்சு, எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எல்லாம் கத்திட்டு அங்கங்கே ஓடிட்டுருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நாங்கள் எந்த இடத்துல விமானத்தை இறக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சீக்கிரமாக தகவல் கொடுங்கன்னு சொல்லி அந்த கட்டுப்பாட்டு அறையை அவர்கள் தொடர்பு கொண்ட போது அந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்த அந்த கண்ட்ரோலர் அவர் சொன்னார், நான் உடனே சொல்ல முடியாது, ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லி யோசித்து சொல்கிறேன்னு சொல்லி அவர் அந்த தொடர்பை கட் பண்ணிட்டார். மறுபடியும் இவர்களை தொடர்பு கொண்டு சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எவ்வளோ உயரத்தில் நீங்கள் பறந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஓட்டுநர் சொல்கிறார், 4000 அடி உயரத்தில் நாங்கள் பறந்துட்டு இருக்கிறோம். உடனே அந்த கண்ட்ரோலர் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பாம்பு வந்து எல்லாத்தையும் கடிச்சு இப்படி எல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கு, எங்கே இறக்குறதுன்னு கேட்டால் உயர பறக்க சொல்கிறாரு அப்படின்னு கேட்டப்போ, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, கொஞ்சம் இன்னும் உயரமாக போங்க. இவரும் பயங்கரமாக அந்த ஃப்ளைட்டை உயரமாக பறக்க விடுறாரு, இனியும் ஒன்றாகலை. அப்புறம் இவர் சொல்கிறார், இன்னும் உயரம் இன்னும் உயரம் சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் 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 உயரம் போக 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 அங்கே ஆக்சிஜன் லெவலெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே இந்த பாம்புகளுக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி ஆகி அது செயலிலிருந்து மயக்கம் விழுந்தது. உடனே அங்கே இருக்கிறதான அந்த பாம்புகள் எல்லாம் பிடிச்சி தந்த பெட்டிக்குள்ளே போட்டு நல்ல பெரிய பூட்டை போட்டு பூட்டினாங்களாம். நல்ல கவனிங்க, அதிகமான உயரத்திற்கு போகும்போது அந்த பாம்புகளுக்கு மூச்சு விட முடியாது. அந்த ஆக்சிஜன் அங்கே குறையும் போது அந்த பாம்புகளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருமாம். இதே போல தான் இன்றைக்கும் சாத்தானுடைய வல்லமைகளுக்கு நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கும் இந்த உலகத்தில் பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். சாத்தானுடைய எல்லா விதமான தந்திரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் உயர செல்ல வேண்டும். நாம் உயர செல்லும் போது நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துனுடைய வல்லமைகள் எல்லாம் அது இழந்து போகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சாத்தானை குறித்து அவனுடைய கிரியைகளை குறித்து வேதம் சொல்லும் போது, இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசு, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறவன் பிசாசு, இந்த உலகத்தை தன்னுடைய கையில வைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இயேசுவையே பார்த்து சொன்னா என்ன சொன்னா, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகம் அனைத்தையும் உமக்கு கொடுக்கிறேன். அப்ப இயேசுவுக்கே இந்த உலகத்தை காட்டுகிறான். ஏன்னா இந்த உலகத்தினுடைய அதிபதியாக பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பிசாசுக்கு இன்னொரு வார்த்தை உண்டு, சோதனைக்காரன். எந்தெந்த வகையிலே நம்மளை சோதிக்க வேண்டுமோ, நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க வேண்டுமோ, அத்தனை வழிகளிலும் சோதிப்பான். யோபு உத்தமனா இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே, யோபு பரிசுத்தமா இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு சோதனையை கொண்டு வருவதற்காக ஆண்டவரிடத்திலேயே போய் உத்தரவு கேட்கிறான், அவனை சோதிக்கிறேன்னு சொல்லி. அப்போ ஒருத்தனை விடமாட்டான். பிசாசுனுடைய ஒரு பேர் அவன் சோதனைக்காரன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான சோதனைகள் வருகிறது, அநேக போராட்டங்கள் வருகிறது. அவன் சோதனைக்காரன், நம்மளை சோதிச்சுட்டு தான் இருப்பான். இன்னொன்னு, அவன் திருடன். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவுமே தவிர வேற எதுக்கும் வரமாட்டான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான விசுவாசத்தை, நமக்குள் இருக்கிறதான பரிசுத்தத்தை, நமக்குள் இருக்கிறதான தேவ வைராக்கியத்தை, நமக்குள் இருக்கிற வேத வசனத்தை எல்லாவற்றையும் திருடுவதற்காக, நம்மளை ஒன்றுமில்லாமல் அழித்து போடுவதற்காக நம்மளை தேடி வருவான். அவன் திருடன். அது மட்டுமல்ல, அவன் ஆசை காட்டுகிறவன். அங்க ஏதேன் தோட்டத்துல ஆசை காட்டுனா பாருங்க, இந்த பழத்தை நீ சாப்பிட்டீன்னா தேவர்களை போல மாறிவிடுவாய், தேவனை போல மாறிடுவேன். ஆசை காட்டுவான். இன்னைக்கும் பலவிதமான ஆசைகளை காட்டி, பண ஆசைகளை காட்டி, பொருளாசையை காட்டி, தேவையில்லாத ஆசைகளை காட்டி தேவனை விட்டு நம்மளை தூரம் பிரிக்கிறதுக்காக பிசாசு பலவிதமான காரியங்களை செய்வான். அவன் மோசம் போக்குகிறவன். மோசம் போக்குகிற பழைய பாம்பாகிய வலி சர்ப்பம் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். அவன் நம்மளை மோசம் போக்குகிறவன், அவன் ஏமாற்றுகிறவன். அவன் வேலையை சரியா செய்து கொண்டு வருகிறான். தீவிரமாக இந்த காலகட்டத்தில் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5 அதிகாரத்தில் நாம் எடுத்து வாசிப்போம்னு சொன்னால், 1 பேதுரு 5 அங்கே 8 வசனத்தில் வாசிக்கும் போது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில்
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் எதிராளி. இந்த உலகத்துல நமக்கு எதிராளி யாரு? பிசாசு தான். உங்க கூட பிறந்தவங்க இல்ல, சபை விசுவாசி இல்ல, உங்களோட பேசிட்டு இருக்கிற ஊழியக்காரன் இல்ல, உங்களுக்கு எதிராளி யாரு? இன்னைக்கு நிறைய பேரை எதிரி மாதிரி பார்க்கிறோம். இவன் தான் என் எதிரி, இவதான் என் எதிரி சொல்லி மற்ற ஜனங்களை பார்த்து, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து, கூட பிறந்தவங்களை பார்த்து எதிரியா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு புரிந்து கொள்ளணும், நமக்கு இந்த உலகத்துல எதிரி யாருன்னா பிசாசானவன். உங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அப்படி வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த பிசாசனுடைய கைகளுக்கும், பிசாசனுடைய வல்லமைகளுக்கும், பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தப்பித்து வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் கொஞ்சம் ஆண்டவர் பக்கமாக நாம் எலும்பித்தான் ஆக வேண்டும். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி நாம் உயர எலும்பித்தான் ஆக வேண்டும். நாம் எலும்பினால் பிசாசு செயலிழந்து போவார். நாம் உயர எழும்பும் போது, எப்படி அந்த பிளைட் உயர போகும்போது அந்த பாம்புகளுக்கெல்லாம் அது பலன் இழந்து போய் மூச்சு விட முடியாமல் அது பலனற்று போய் மயக்க நிலையில போனதோ, அதே போல நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜபத்தில் நம்மளை அதிகப்படுத்தும் போது, உயர எழும்பும் போது, நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசனுடைய வல்லமைகளும் அது ஒன்றுமில்லாமல் மாறிப்போகும். ஹல்லேலூயா. இயேசு ஏன் மலை மேலே போய் ஜெபம் பண்ணார்? ஏன் கீழே ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படாதா? ஏன் மலை மேலே போய் ஜெபம் பண்ணார் அப்படின்னா, அந்த மலை மேலே போனால் எந்த ஒரு மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அமைதியாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு அது நமக்கு மிக உதவியாக இருக்கும். அதனால தான் இயேசு மலை மேலே போய் அங்கே ஜெபிக்கிறார். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலான்னு ஜெபம் பண்ணி பாருங்க பார்க்கலாம். அடே அப்பா, ஒன்று வந்து இந்த வகையேறும், ஒன்று அந்த வகையேறும், இன்னொன்று அங்கே கூப்பிடும், நம்மளை ஜெபம் பண்ண விட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கலாம்னு சொல்லி பைபிள் எடுத்து வச்சு பாருங்க பார்க்கலாம். பைபிள் படிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நம்ம தேவனோட நேரம் செலவிடுவது தனிமையாய், எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அமைதியாக தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம்ம அவரோடு கூட நெருங்குவோம், நாம் உயர எழும்பி போவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த உயர எழும்புவது, உயர அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா, தேவனோடு கூட இன்னும் அதிக அதிகமாய் நெருக்கப்படுவது, நெருங்கி சேருவதை அதை காண்பிக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கண்மலையாகிய கிறிஸ்துவை நெருங்கும் போது, அவரை பணிந்து கொள்ளும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது, இந்த உலகத்தில் எல்லா விதமான அழிவிற்கும், எல்லா விதமான கொள்ளை நோய்க்கும், பிசாசனுடைய சோதனைகளுக்கும் நாம் தப்பித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஜெபிக்காமல் ஜெயிக்க முடியாது. ஜெபமே ஜெயம் என்று சொல்லி ஒரு ஸ்டிக்கர்லாம் கூட, அநேக ஸ்டிக்கர்களை பார்த்துருப்போம். ஜெபமே ஜெயம், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஜெபம். எல்லா காரியத்திற்கும் ஜெபம். ஜெபிக்கிற மனுஷன் தோல்வி அடைய மாட்டான், தோல்வியை கண்டு அஞ்ச மாட்டான், எதிரியை பார்த்து பயப்பட மாட்டான், எதிரி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயப்பட மாட்டான். ஜெபிக்கிறவன் அவன் ஜெயிக்கிறவன். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இயேசுவானவர் மலை மேலே ஏறி இரவு முழுவதும் அவர் ஜெபித்ததாக பார்க்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த வருஷம் ஆரம்பிச்சு 5 மாதம் முடிஞ்சது, 6வது மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த 2021 வருஷத்தில் நாம் எவ்வளவு நேரம் ஜெபத்திற்கு ஒதுக்கி இருக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபித்திருக்கிறோம்? ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வருஷம் முழுவதும் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். 365 நாளில் ஒரு நாள் தான் ஜெபம். ஏன்னா ஒரு நாளைக்கு 5 நிமிஷம். நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், எதற்கோ நேரத்தை ஒதுக்கிறோம். ஒரு நாள் 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரம் எதுக்குன்னு மூணாக பிரித்தா, நான் ஏற்கனவே சொன்னேன், 8 மணி நேரம் வேலை செய்வதற்காக, நம்முடைய வருமானத்திற்காக உழைக்கிறதற்காக 8 மணி நேரம், இன்னொரு 8 மணி நேரம் தூங்குவதற்காக, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, இன்னொரு 8 மணி நேரம் மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கு, பிள்ளைகளோட நேரம் செலவிட, நம்ம ஜெபம் பண்ண, பைபிள் படிக்க, இப்படி மற்ற காரியங்களுக்காக அந்த 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் உட்காருகிறோம்? இன்றைக்கி வேலைகளுக்கு ஓவர் டைம் சொல்லி அதிக நேரம் கொடுக்குறோம், டிவிக்கு முன்னால் அதிக நேரம் செலவிடுகிறோம், செல்ஃபோன் முன்னால் அதிக நேரம் செலவிடுகிறோம், செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஜெபிக்கிறதுக்கும் வேத வாசிக்கிறதுக்கும் தேவ சமூகத்தில் அவரை நெருங்குவதற்கு எவ்வளவு நேரம் நாம் செலவிட்டிருக்கிறோம்? நன்றி கவனிங்கள். யாத்திரையாகவும் 34வது அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும் போது, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திரையாகவும் 34வது அதிகாரம்
முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில், உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, அந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். இங்க மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை உனக்கு தரேன், நான் எழுதி வச்சிருக்க எழுதி தரேன், அதற்காக கற்பலைகளை நீ இழைத்து கொண்டு மேல வா, மலையின் உச்சிக்கு வா, ஏன்னா அங்க தேவனுடைய வார்த்தை உண்டு, தேவனுடைய சத்தம் உண்டு. ஆண்டவர் நம்மளை உயரத்திற்கு அழைக்கிறார். ஏதோ கீழேயே இருந்துட்டு போறதுக்கல்ல, கொஞ்சம் உயர எழும்புவோம், மேலானவைகளை சிந்திப்போம், மேலானவைகளை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு, கொஞ்சம் மேலவா, இன்னும் கொஞ்சம் மேலவா. இன்னைக்கு இருக்கிறதான ஆவிக்குரிய வாழ்க்கை போதாது, இன்னைக்கு இருக்கிற ஜப வாழ்க்கை போதாது, இன்னைக்கு இருக்கிற வேத வாசிப்பு போதாது, இன்னும் கொஞ்சம் மேலவா, என் பக்கமா வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறைகூவல் விடுகிறார். இங்க மோசேயை கூப்பிடுகிறார், மலை உச்சிக்கு நீ வா, அதிகாலமே வா, நேரத்தோட வா, தனியா வா. ஏன்னா எந்த ஒரு மனுஷனோ உன்னுடைய தரிசனத்தை கெடுத்துடக்கூடாது, உன் விசுவாசத்தை கெடுத்துடக்கூடாது, நான் பேசுகிற சத்தம் உன் காதுல விழாமல் திசை திருப்பிடக்கூடாது, நீ தனியாவா. இன்னைக்கு எத்தனை பேர் தனியா தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதற்கு நம்மளை விட்டு கொடுக்கிறோம், நேரம் ஒதுக்குறோம். இங்க பாருங்க, ஆண்டவர் சொன்ன உடனே அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில ஏறினான். தனியா இருட்டோட சீனாய் மலையில ஏறுகிறான். ஏறி பண்ண சொல்ற கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அப்போ மலை உச்சியில போகும்போது கர்த்தருடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை மோசேயின் காதுகளை விழுகிறது. ஆண்டவர் தாம் பேச நினைத்திருக்கிற காரியங்களை அங்க தனிமையாய் உயர போகும்போது நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப நீங்களும் நானும் ஜபத்துல இன்னைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, இன்னைக்கு இருக்கிற லெவல் அல்ல, இன்னும் கொஞ்சம் உயர எழும்புவோம். கால் மணி நேரம் ஜோம் இருக்கிறோமா, ஒரு அரை மணி நேரமா கொஞ்சம் உயர்வோம். அரை மணி நேரம் ஜோம் பண்றோமா, ஒரு மணி நேரமாக நம்முடைய நேரத்தை உயர்த்துவோம். தேவ சமூகத்தில் நாம் எழும்பும் போது ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் சிலரை நாம் அநேகரை பார்க்கும் போது அநேகருடைய ஜபங்கள் உயர எழும்பி ஜபித்ததாக நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 15 அதிகாரம் அங்க தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். 15 அதிகாரம் 32 வசனத்தில் தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது, மலை உச்சியில போய் தேவனை பணிந்து கொள்கிறான். ஏன் தாவீதுக்கு பணிந்து கொள்றதுக்கு ஆராதிக்கிறதுக்கு கீழே இடமே இல்லையா? மலை உச்சியில போய் அவன் தேவனை பணிந்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஈசாக்கை பலி செலுத்த வேணும்னு சொன்னோடனே பலி செலுத்துவதற்காக ஆண்டவர் எங்க பலி செலுத்த சொல்றார் அப்படின்னா, ஆதியாகமம் 22 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். மோரியா மலை மேல கொண்டு போய் எனக்கு பலி செலுத்து. அப்ப தேவனுக்கு பலி செலுத்துகிற அந்த ஒரு காரியத்திற்கு, பலி செலுத்துவதற்கு ஆண்டவர் மோரியா மலையை தெரிந்து கொள்ளுகிறார். இங்க தாவீது தேவனை பணிந்து கொள்வதற்கு அங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒலிவ மலையை தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப ஒவ்வொருவரும் மலையில போய், மலை உச்சியில போய் பலி செலுத்துகிறதையும், மலை உச்சியில போய் தேவனை ஆராதிக்கிறதையும் தொழுது கொள்ளுகிறதையும் நாம் பார்க்கிறோம்.
ஏன்னு சொன்னால் ஏன் ஆண்டவர் ஆபிரகாம அந்த மோரியா மலை மேல போய் பலி செலுத்து அப்படின்னு சொன்னார் அப்படின்னா இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கும் இவன் விசுவாசத்திலே வல்லவன் என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்ததை அவர் நிச்சயமாய் உறுதிப்படுத்தி காட்டுவதற்காக அந்த மோரியா மலை மேலதான் ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் வச்சிருந்தார், ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார், வாக்கு தத்தம் நிறைவேறுதலுக்குரிய ஆசீர்வாதத்தை அங்க வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாரு? 13 வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அல்லேலூயா! இவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு, ஈசாக்கு பாதுகாக்கப்படுவதற்கு, இவனுடைய சுதந்திரம் திரும்ப இவனுக்கே கிடைப்பதற்கு ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் அந்த மலை மேல வச்சிருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனோடு நெருங்கி நேரம் செலவிட, தேவனோடு கூட இணைந்து செலவிட நேரத்தை ஒதுக்குவோம். அதுக்குன்னு நீங்க போய் ஏதாவது ஒரு மலை மேல ஏறுங்கன்னு சொல்ல வேணாம். இன்னைக்கு எந்த ஒரு மலையும் காலியாக இருக்கிறது இல்லை. பாருங்க, கோயம்புத்தூர்ல மருதமலை இருக்கு, ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மலையும், பழனி மலையை பார்த்தா தெரியும், இமயமலை பார்த்தா தெரியும், ஒவ்வொரு மலையும், திருச்சியில மலைக்கோட்டை இருக்கு, ஒவ்வொரு மலையிலையும் அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? ஏதோ ஒரு மலையை கண்டுபிடிச்சு ஊட்டி மலையில் ஏறுவோம், வால்பாறையில் ஏறுவோம், மலை மேல ஏறுங்கன்னு சொல்லலை. இது எதற்காக இவர்கள் மலை மேல ஏறினாங்க அப்படின்னா, எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தேவனை ஆராதிக்கும் போது எந்த ஒரு தொந்தரவு இருக்கக்கூடாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம அமைதியா தேவனிடத்துல ஆராதிக்கணும், அமைதியா தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். வேற எந்த சத்தமும் இருக்கக்கூடாது, மனித சத்தம் இல்லாத இடத்துல. அப்ப இன்னைக்கு இந்த தனிமையான ஜபம், ஒரு ஆழ்ந்த ஜபம், தேவனோட நெருங்குவதான ஒரு ஜபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப உங்க வீடுகள்ல ஒரு தனி ஒரு ஜப ரூம் இருக்கா, அந்த ரூமை பூட்டுங்க. என்னதான் பூட்டினாலும் ஹாலில் போடுற சத்தம் கேட்காம போகும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுக்கணும். சிலருக்கு மொட்டை மாடி இருக்குன்னா மொட்டை மாடியில் போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, தனிமையான இடத்துல. அதுக்கு தான் அடிக்கடி ஆலயத்துக்கு ஓடி வந்துடுறது. இங்கே வந்தால் எந்த ஒரு பிரசங்க குறிப்பெடுக்கும் போதெல்லாம் சர்ச்சுக்கு வந்துடுறது. சொல்லுவாங்க, வீட்லேயே எடுக்க வேண்டியதானே அப்படி சொல்லுவாங்க. வீட்டில் எடுத்தோம்னா அவ்வளோதான், வீட்டில் உட்காந்து பைபிளை திறந்தோம்னா பல தொந்தரவுகள் வரும். எல்லாருக்கும் அதே தான். ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வாட்டில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க முடியும். அதே போல் ஜெபிக்கிறதற்கும் நீங்க தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்கள். தயவு செஞ்சு அப்படி ஜெபிக்க போகும்போது செல்போனை கொண்டு போகாதீங்க. உங்க வீட்டுக்கு மேல போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றீங்களா, சும்மா நடந்துட்டாவது ஜெபம் பண்ணுங்க. ஆனா செல்போனை கொண்டு போறாங்க, செல்போனை கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க. அப்போ தேவனுடைய சமூகத்திலே நாளுக்கு நாள் நாம் எழும்ப வேண்டும், உயர எழும்ப வேண்டும். நம்முடைய ஜபம் இன்னும் கொஞ்சம் எழும்ப வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் இன்னும் அதிகமா எழும்ப வேண்டும் தேவன் பக்கமாய் நெருங்குவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம குறைந்து போயிருக்கிறோம்? இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்ப ஆண்டவரே, நான் அது அதிகமா ஜெபம் பண்ண ஆண்டவரே. இயேசுவே அவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் தனிமையா போயிட்டாரு. ஒரு மலை மேல போய் பிதாவோடு கூட நேரம் செலவிடுகிறார். எந்த ஒரு காரியமும் என்னை இடையூறா இருக்கக்கூடாது, எந்த ஒரு காரியமும் எனக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. தேவ சமூகத்துல நான் நேரம் செலவிடுகிறேன். இன்னைக்கும் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக நெருக்கங்கள் மத்தியில் நாம் வாழ்கிறோம். பிசாசு நம்மளை எந்த வகையில அழிக்கலாம், எந்த வகையில இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம், எந்த வகையில இவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாம், எந்த வகையில இவங்களுடைய விசுவாசத்தை திருடிடலாம், இவங்களை ஒண்ணுமில்லாம பண்ணிடலாம், அழிச்சு போடலாம், இவங்களுக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு விரோதமா எத்தனையோ காரியத்தை பிசாசு செய்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று, யார் விசுவாசத்துல குறைவா இருக்கிறோமோ, கொஞ்சம் பலவீனமா இருக்கிறோமோ, அவங்கள தள்ளிடுவோம், அவங்கள பிடிச்சிருவோம். இன்னைக்கு நீங்களும் நானும் பிசாசனுடைய தந்திரங்களுக்கு, பிசாசனுடைய கிரியைகளுக்கு நாம விழுந்து விடாமல் நாம எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும் சொன்னால் ஜபத்தை அதிகப்படுத்த வேண்டும், ஜபத்தை கொஞ்சம் உயர எழும்ப வேண்டும், ஜப நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற வரைக்கும் அவருடைய பாதத்துல உட்கார வேண்டும். நமக்கு தெரியும், ஒரு இடத்துல மோசையும் யோசுவாவும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் போய் ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணும்போது மோசே ஜெபம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்ப மோசேவுக்கு உடன் ஊழியர் தான் யோசுவா. இப்ப மோசே போனா யோசுவாவும் போயிடணும். ஆனா வேதம் சொல்லுகிறது மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எந்திரிச்சு போயிட்டார், ஆனா யோசுவாவோ
அந்த யோசுவாவோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். காரணம் என்னன்னா, மோசே ஜெபம் பண்ணாரு, அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய சத்தத்தை மோசே கேட்டுட்டு ஒரு வாட்டில் போயிட்டாரு. ஆனா யோசுவாவுக்கு ஒரு ஆசை, ஏன் கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்கிற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருகிறான், நேரம் செலவிடுகிறான். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, வேதத்தை வாசிச்சாலும் சரி, நேரத்தை தான் பார்ப்போம். மணியாச்சா 8 மணிக்கு முடிக்கிறேன்னு சொன்னாரு, இனி பேசிட்டு இருக்கிறாரு, இனி எப்போ ஜபகுறிப்பு ஜபம் பண்ணி எத்தனை மணிக்கு முடிக்கிறதுன்னு சொல்லி நேரத்தை பார்க்குறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் நாம் இடத்த விட்டு எந்திரிக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை கேட்கணும். மோசே மலை உச்சியிலே போன போது அங்கே கர்த்தர் பேசினார். ஆண்டவருடைய சத்தம் மோசையின் காதுகளுக்கு விழுந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்குறோம். நம்முடைய ஆண்டவர் பேசாத கல்லோ மரமோ இல்லை, அவர் பேசுகிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவருடைய சத்தத்தை கேட்போம். எத்தனையோ ஊழியக்காரங்க சொல்றாங்க, நான் சாக போன நேரத்தில் ஆண்டவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, என்னோட பேசினாரு, என்னை காப்பாற்றினாரு, அவர் என்னை அழைச்சாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களோட பேசுகிற ஆண்டவர் ஏன் நம்ம கூட பேச மாட்டார்? நம்ம கூட பேசுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. நாம் தனிமையாய் தேவ சமூகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்க நம்ம அமரும் போது நிச்சயமாய் தேவன் நம்மோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கறதற்கு நமக்கு நேரம் இல்லை. ரொம்ப பிஸியாக ஓடுறோம், பல வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். தேவ சமூகத்தில் உட்காருவோம். இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்க விடாமல் நமக்கு பெரிய தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, 100%க்கு 100% ஒன்றே ஒன்று, நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் தான். எந்த நேரம் பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிகிட்டே கிடப்போம். செல்ஃபோனை நோண்டி 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 என்னமோ நம்ம தான் போய் மலையே முறிக்கிற மாதிரி. இன்னைக்கு என்ன நியூஸ், இன்னைக்கு என்ன நியூஸ், இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க. நியூஸ் போட்டாப்பில் இவங்க போய் தலைகளை மாற்றுறது மாதிரி தான். நியூஸ் பார்க்காதீங்கன்னு சொல்லலை, அதுக்குன்னு எந்த நேரம் பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டி 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 இன்றைக்கி என்ன நடக்குது, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு. ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி நம்ம கேட்குறது உட்காருக்குறோமா? தேவ சமூகத்தில் கொஞ்சம் நேரம் செலவிடுவோம், தேவனுடைய பாதத்தில் உட்காருவோம். நல்ல கவனிங்க, நமக்கு சோதனைகள் வரும், நமக்கு போராட்டங்கள் வரும். நல்ல கவனிங்க, அந்த மாதிரி நேரங்களில் நாம் ஜெயிக்கிறதற்கு ஜபமே நமக்கு திறவுகோள், ஜபமே நமக்கு ஆயுதம். ஒரு பாட்டு இருக்கு, ஜபமே ஜெயம் ஜபம் ஜெயம், ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் அருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் அருமே, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெபமே ஜெயம் ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் அருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் அருமே, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி, ஜெபத்திலே எவ்வளோ பெரிய வல்லமை உண்டு என்பதை இந்த பாடல் நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாத்தானுடைய எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழிந்து போகும். கோட்டையை தகர்த்திட நம்முடைய ஜபமே போராயுதம், நித்திய வழியில் வெற்றி சிறந்திட ஜபமே போராயுதம். நாம் ஜபிக்கும் போது நிச்சயமாய் ஜெயம் பெறுவோம். சத்துரு கோட்டையை தகர்த்திட வேணம் ஜபமே போராயுதம், நித்திய
வழியில் வெற்றி சிறந்திட ஜபமே போராயுதம். சத்துரு கோட்டையை தகர்த்திட வேணம் ஜபமே போராயுதம். நித்திய வழியில் வெற்றி சிறந்திட ஜபமே போராயுதம். போராயுதம் பேராயுதம் ஜபமே சர்வாயுதம். போராயுதம் பேராயுதம் ஜபமே சர்வாயுதம். ஜபமே ஜெயம் ஜபம் ஜெயம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. அற்புதம் அடையாளம் நடந்திட வேணம் ஜபமே போராயுதம். ஆண்டவர் வருகையில் நாமும் பரந்திட ஜபமே போராயுத. அற்புதம் அடையாளம் நடந்திட வேணம் ஜபமே போராயுதம். ஆண்டவர் வருகையில் நாமும் பரந்திட ஜபமே போராயுத. போராயுதம் பேராயுத ஜபமே சர்வாயுத. போராயுத பேராயுதம் ஜபமே சர்வாயுத. ஜபமே ஜெயம் ஜபம் ஜெயம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல நாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த ஜெபம். யார் அதிகமா ஜெபிக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயத்தின் மேல ஜெயத்தை கொடுத்து கொண்டு இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் வருதா நம்ம புரிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில ஜெபம் குறைவா இருக்கிறது. நான் அநேக காரியத்தின் மட்டுமாய் பாதிக்கப்படுகிறேன்னா ஜெபம் குறைவா இருக்கு. நாம ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா ஜெபம்னா சாதாரணமான ஜெபம் அல்ல, ஒரு உயர்ந்த இன்னைக்கு இருக்கிறதை விட ஜெபத்தை உயர்த்த வேண்டும். ஜெபத்தினுடைய நேரத்தை உயர்த்த வேண்டும். தேவன் பக்கமாய் நெருங்கும்படியாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். அடுத்து ஆண்டவர் கேட்ட அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கத்தக்கதான் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறவர்களாய். வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நம் தேவன் நம்முடைய உயர எழும்பும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த நாள் முதற்கொண்டு ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடுவோம். தேவனோடு நெருங்குவோம். அவரை பற்றி கொள்ளுவோம். அவரை பற்றி கொண்ட யாவரையும் அவர் பாதுகாத்து நடத்துகிறவர். அவர் இருக பிடித்து கொள்ளுவோம். அவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில் புலங்களை படியிட்டு, ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் உயர எழும்ப வேண்டும். இன்னைக்கும் ஜெபத்தில் யாரெல்லாம் நாங்கள் தாழ்ந்து போனோமோ, விசுவாசத்தில் தாழ்ந்து போனோமோ, உம்மை தேடுகிறதுல, உம்மை பணிந்து கொள்ளுகிறதுல, உம்மை ஆராதிக்கிறதுல, உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவிடுகிறதுல நாங்கள் யாரெல்லாம் தாழ்ந்து போனோமோ, இந்த நாள் முதற்கொண்டு இன்னும் அதிகமாக உம்முடைய சமூகத்தில் நெருங்க, உம்மை நோக்கி உயர தேவனாகிய கர்த்தரங்களுக்கு உதவி செய்வீராக. மோசை அழைத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அதிகாலமே எழுந்து உயரவா, நான் உங்களோட பேச வேண்டும், உன்னோடு இடைபட வேண்டும், ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நான் கொடுக்க வேண்டும், எழும்பி வான்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தம். நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் எழும்பி உட்காருவோம். அப்படி நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக அவருடைய பாதத்தில் காத்திருப்போம். ஆண்டவர் நமக்கு தேவையான ஆலோசனைகளை தருவார். நமக்கு தேவையான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
நமக்கு விரோதமாய் பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா சோதனைகள், எல்லா விதமான பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், உலகத்தினுடைய ஆசைகள், இச்சைகள், பாவங்கள், இது எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதற்கு நாம் தேவன் பக்கமாய் நெருங்க வேண்டும். தேவனோடு கூட ஒன்று சேர வேண்டும். அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் நாமத்தை பாடி ஆராதிக்கவும், உடைய வார்த்தைகளை கேட்கவும், தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கொஞ்ச நேரம் வேதத்தை தியானித்தாலும் இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர் அப்பா. ஏன் நாங்கள் உயர எழும்பும் போது, ஜபத்தில் உமை நோக்கி நெருங்கும் போது, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சாத்தனுடைய செயல்பாடுகளும் அழிந்து போகும், சத்தனுடைய வல்லமைகள் அழிந்து போகும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்கள் இனி சாதாரணமாய் ஜெபிக்கிறவளை அல்லாமல் ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது நாங்கள் தனிமையாக, எந்த ஒரு இடையூறு இல்லாமல், எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல், தனிமையாக சமூகத்தில் உண்மையாய் உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களை எங்களை மாற்றுவீராக. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நாங்கள் தானியலை போல எந்த நேரமும் உமை நோக்கி பார்க்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும், ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. உங்கள் நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் நாங்கள் முன்னேறி செல்கிறவர்களை எங்களை மாற்றுவீராக. மேலானவைகளை நாங்கள் தேட, உயர்ந்த உன்னதமான காரியங்களை நாங்கள் யோசிக்க, அதற்காக செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தட்டும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் படைக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆண்டவரே பரலோக கணக்கில் கர்த்தர் எழுதி வையும். அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் தார். ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிகமாக நாம் ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் தேவனோடு நெருங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளை ஒரு சிலர் கொடுத்து வருகிறீர்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீடுகளில் நீங்கள் எடுக்கிற காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள். இதை கர்த்தர் பார்க்குறார். யாருமே கொடுக்காட்டாலும் ஒரு சில நேரத்தில் நம்ம நினைப்போம், யாருமே கொடுக்கறதில்ல, நம்ம மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் கொடுக்குறீங்களே, உங்களை ஆண்டவர் மற்றவங்களை விட கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நம்ம ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கப்பட்டியில் காணிக்க போடுறோம். எத்தனை செலவு பண்ணுறோம், பெட்ரோல் செலவு பண்ணி வர்றோம், நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறோம், இங்கே வந்து காணிக்க போகிறோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது அது எல்லாத்தையும் மறந்துடுறோம். எல்லாம் மிச்சம்டா நமக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். அப்படி அல்ல, கர்த்தருக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுத்துடணும். ஆமாம், தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள் என்று வே ஆண்டவர் சொன்னார். அப்போ கர்த்தருக்குன்னு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை நம்ம தேவனுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக இதற்குரிய பிரதிபலனை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற மற்ற சபை விசுவாசிங்க நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் யோசிப்பீங்க, மனசுக்குள்ளேயே நினைப்பீங்க, என்னடா ஆன்லைன்லேயும் காணிக்கை பற்றி பேசுகிற மனுஷன், காணிக்கை போடு காணிக்கை கொடுன்னு சொல்லி பணம் ஆசை அப்படி இப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் உங்களிடத்தில் நான் கேட்கல, உங்களிடத்தில் இந்த காரியத்தை நான் சொல்லவில்லை. இது எங்களுடைய சபை விசுவாசிகளுக்காக, எங்களுடைய சபையினுடைய வாடகை ஞாயிற்றுக்கிழமை படைக்கிறதான காணிக்கை வந்து சபையினுடைய வாடகைக்காகவும் சபையினுடைய கரண்ட் பில்லுக்காகவும் நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம். அதனால் எங்கள் ஜனங்களோடு பேசுகிறேன். மற்றவர்கள் யாரும் இதை நீங்கள் தவறாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் நாம் உற்சாகமானதோடு இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போன வாரம் பாருங்கள், ஆன்லைன் ப்ரேயர் வச்சுட்டு ஒரு ஆளுக்கு 200 ரூபா 500 பேர் கலந்துக்கிட்டால் போதும், 500 பேருக்கு மட்டும் முன்னுரிமைன்னு சொல்லி நடத்தினாங்க. அந்த மாதிரி நாங்கள் சொல்லவில்லை, கேட்கவில்லை. இது தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கைகளை கொடுக்குறோம். அதுபோல நம்ம தேவ சமூகத்தில் படைக்கும் போது கர்த்தர் அதை அங்கீகரித்து நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தரை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடும்போது நம்ம தேவ நாமத்திற்காக காணிக்கைகளை செலுத்துவோம். நீரே நிரந்தரம் தேவா, நீரே நிரந்தரம் ஏசையா,
நீரே நிரந்தரம் தேவா நீரே நிரந்தரம் ஏசையா 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 தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத நேசர் நீர்தானே அநாதையாய் திரிந்தே வாழ்ந்த என்னை தேடி வந்து மீட்டீரே தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத நேசர் நீர்தானே அநாதையாய் திரிந்தே வாழ்ந்த என்னை தேடி வந்து மீட்டீரே உந்தன் கிருபையால் உயிர் வாழ்கிறே உந்தன் கிருபையால் உயிர் வாழுவே உந்தன் கிருபையால் உயிர் வாழ்கிறே உந்தன் கிருபையால் உயிர் வாழுவே நீரே நிரந்தரம் தேவா நீரே நிரந்தரம் ஏசையா நீரே நிரந்தரம் தேவா நீரே நிரந்தரம் ஏசையா எனக்காக பலியான என் இயேசுவே என் பாவம் யாவும் சுமந்தீரே உந்தன் திருரத்தம் சிந்தினீரே என் வாழ்வில் வந்து ரட்சித்தீரே எனக்காக பலியான என் இயேசுவே என் பாவம் யாவும் சுமந்தீரே உந்தன் திருரத்தம் சிந்தினீரே என் வாழ்வில் வந்து ரட்சித்தீரே உந்தன் கல்வாரி அன்பை காண்கின்றே என் உள்ளம் உருகி ஏங்குதே உந்தன் அல்வாரி அன்பை காண்கிறே என் உள்ளம் உருகி ஏங்குதே நீரே நிரந்தரம் தேவா நீரே நிரந்தரம் ஏசையா நீரே நிரந்தரம் தேவா நீரே நிரந்தரம் ஏசையா 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 எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்கள கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலையும் நாங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் நாமத்தின் மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் நாமத்தை பாடி ஆராதிக்க தேவனாகிய கர்த்தரங்களுக்கு கொடுத்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அப்பா என்னோடு இணைந்து பாடி ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகள் விதைத்திருக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரியும், அதை ஆசீர்வதியும், அவைகளை பரலோ கணக்கில் கர்த்தர் எழுதி வையும். இதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் இம்மையிலையும் மறுமையிலையும் கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, சிலர் தங்களுடைய திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்து வருகிறார்கள். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், வருமானங்களை ஆசீர்வதியும். எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. ஒரு சிலர் வேலை இல்லை, வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கான எல்லா ஒத்தாசைகளும் பரத்திலிருந்து கர்த்தர் அனுப்பி தருவீராக.
எனக்கு ஒத்தாசை வருகிற கண்மலைக்கு நேராக பர்வதத்துக்கு நேராக எங்கள் இயேசு ராஜாவுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டு. உதவி கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். எங்கள் பிள்ளைகள் ஒருவர் கூட ஆண்டவரே ஆகாரத்திற்கு கஷ்டப்படுறவர்களாக இருக்கவே கூடாது. அவருடைய எல்லா பண தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் திருப்தியாய் உம்முடைய பிள்ளைகளை போஷிக்க முடியாத ஜெபிக்கிறேன். எல்லாருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றும். சுகபலத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தாரும். உங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். சீக்கிரமாய் நாங்கள் ஆண்டவரே தேவ சபையிலே ஒன்று கூடி ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அது வரைக்கும் எங்கள் யாவரும் உங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். முடி மறைத்துக் கொள்ளுங்க. சபைக்கு வராவிட்டாலும் நாங்கள் வீடுகளில் கூடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இன்னைக்கு அநேகர் வீடுகளையும் கூடி ஆராதிக்காம தங்களுடைய வேலை முக்கியம்னு சொல்லி வேலைகளுக்கு போகிற ஜனங்களும் உண்டு. ஆனால் உம்மை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் யாரெல்லாம் பயபக்தியோட ஆலயத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிறது போல வார்த்தைகளை கேட்கிறது போல வீடுகளிலே பயபக்தியோடு உம்மை ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலையும் உம்முடைய கிருபையினால நீர் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க கிருபை வரும்போது கூடவே நன்மையும் வருகிறத நாங்கள் பார்க்கிறோம். நன்மையும் கிருபையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தொடரும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும் ஆசீர்வதியும் இன்றைக்கு மாலை கூட்டத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஜனங்களும் கலந்து கொள்ள கிருபை தாரும். தடைகளை மாற்றும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆறுதலும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நாம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுகபத்திரமாயிருங்கள். தேவையில்லாம வெளியே போகாம உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் நீங்கள் விசாரியுங்கள். நம்முடைய சபை ஜனங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி விசாரித்து தொடர்பில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.